ஹலோ எவ்ரிவன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வீடியோ. எதுக்கு இந்த டிலே அப்படின்னு நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி சொல்ல போனா, உண்மையா சொல்ல போனா டைம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, மூட் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அது வேற விஷயம். சரி, பொதுவாக இங்கே வீடியோ பார்க்குற ஒரு அஞ்சாறு பேர்ல ரெண்டு மூணு பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, உங்க கேமரா ஆங்கிள் எதுக்கு இந்த ப்ளூ சட்டை மாற மாதிரி இந்த மாதிரியே வச்சிருக்கீங்க, அதாவது கீழே இருந்தே வருது அப்படின்னு. எங்க கேமரா ஸ்டேன் சைஸே இவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த சைஸ்ல வந்து கேமரா ஆங்கிள் அப்படிதான் வைக்க முடியும். ஸோ நீங்களே பார்த்து ஏதாச்சும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்கன்னா, அதை வச்சு கொஞ்சம் காசு சம்பாதிச்சு இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஒரு கேமரா ஸ்டேன் ஆகும். உங்களுக்கு தெரியாது இல்ல, பார்த்து பண்ணுங்க. சரி, எங்க சொந்த பிரச்சனை, சோ பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போறோம்னா, இட்ஸ் நாட் ஃபனி ப்ரோ. ஃபனி என்ற ஒரு விஷயம் வந்து இந்த லாக்டவுன்ல ஸ்பெஷலா ரொம்பவே தேவைப்படும். அது இல்லைன்னா நாங்க எப்போ ஸ்ட்ரெஸ்ல செத்துருவோம். ஸோ சோசியல் மீடியாலாம் ஓப்பன் பண்ணாலே ஃபனி போஸ்டர் தான் வந்துட்டு இருக்கும். அது அதுல முக்கால்வாசி போஸ்ட் வந்து ட்ரால் போஸ்டா தான் இருக்கும். பாக்குறது நல்லா இருக்கும், சிரிப்பு வரும், ஓகே, அது வரல ஓகே. ட்ரால்ன்றது என்ன, அதுக்கப்புறம் வந்து அபியூஸ்ன்றது என்ன, என்னத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ ட்ரால்ன்னு சொல்றது வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, அது நமக்கு பிடிக்காம இருக்கும், இல்லைன்னா வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம அது அதை வந்து ஒரு ஒரு காமெடி கலந்த ரீதியில் அதை விமர்சனம் பண்றதா ட்ரால் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம பார்லிமெண்ட் எடுத்துக்கொண்டோம்னா, அதுல இருக்கிற பூரா பயிலும் பண்றது வந்து லூசுத்தனமான இதுதான். ஸோ அப்படி பண்ணதால நமக்கு நாட்டுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு வர்றப்போ நம்ம அதை ட்ரால் பண்றோம். அது அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த சினிமாவில் சில லொஜிக்கல் படம் வரும், ஈவன் பெரிய ஆக்டர்ஸில் படம் கூட, இந்த விவேகம், அதுக்கப்புறம் புலி, சுரா, ஆழ்வார், அப்படி அந்த மாதிரி படங்கள்ல வந்து லாஜிக்கே இல்லாமல் வர்றப்போ நாங்கள் அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு செய்கிறோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த ட்ரால்ன்றது வந்து அபியூஸாக மாறிட்டு வர்றப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அபியூஸ்னா என்ன, அபியூஸில் வந்து நிறைய வகை இருக்குது. நான் வந்து ஃபெஸ்டிவல் ஒன்று சொல்ல போனால், இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு கலக்கிறது. இப்போ ஒரு ஆக்டரை நமக்கு பிடிக்கலன்னு வச்சோன்னா, அந்த ஆக்டரோட படங்களில் வர சீன்ஸை அந்த ஆக்டர் பண்ணுற விஷயங்களை வச்சு கலக்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த ஆக்டரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு கலாய்ப்பாங்க. உதாரணமாக சொல்ல போனால் விஜய சொட்டன்னு, அதுக்கப்புறம் அஜித் கலவன், சூர்யா குல்லன், அதானு செலும்பன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்களாம் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, இப்போ நாங்கள் இப்படி கலாய்க்கிறதால அவங்களுக்கு என்ன காசு, இந்த அவங்களுக்கு என்ன ஹர்ட்டாவாக போகுது, அவங்களோட வசூல் குறைவாக போகுது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. எஸ், அந்த செலிபிரிட்டிஸுக்கு இருந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தோட்டத்தில் இருக்கிற சாதாரண மக்கள் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரத்தான் செய்யும். ஓகே, சரி, இதையும் தாண்டி ஃபேன்ஸுக்குள்ள சண்டை வரும்போது, அது முக்கியமாக கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் ஏதோ ஒரு ஆக்டர், எங்கேயோ இருக்கிற ஒரு ஆக்டருக்காக எடுத்துடனே அவன் அம்மா பற்றி தான் வாயில் வந்த மாதிரி பேசுவாங்க. ஓகே, அது வந்து அது ஏதோ ட்ரால்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக அபியூஸ். இப்போ ஒருத்த மேல இருக்கிற கோபத்தை நம்ம காட்டும்போது, அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சொசைட்டி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒருத்தனோட சுயகௌரவம் கூட அவங்க வீட்டுக்கிற பெண்களை தான் தங்கியிருக்கு என்ன மாதிரி தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனாலேயே இந்த எடுத்தோடனே அவங்க அம்மா அக்கா பற்றி பேசுறதெல்லாம் தானாக வருது. இப்படிப்பட்ட ஃபிசிக்கல் அபியூஸ் அப்படியெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கலாம். மேபி ஹிஸ்ட்ரியை பற்றி நான் பேச விரும்பலை, நமக்கு இப்போ இருக்கிற இந்த 21st century நம்ம சோசியல் மீடியாவில் பண்ணிட்டுருக்கிறப்போ நமக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசித்தோம்னா, கண்டிப்பாக சினிமா தான். இப்போ சொல்ல போகிற விஷயம் சில பேர் கடுப்பாகலாம். ஏன்னா வந்து லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிற சில பேர் வந்து அவங்க தான் இதை ஆரம்பித்தே வச்சாங்க. என்ன எனக்கு தெரிஞ்ச வரையில் காமெடி கிங் என்று சொல்லப்படுற இந்த கவுண்டாமெடி காமெடி சொல்ல பார்த்தா மோஸ்ட்லி வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு படத்தில் வந்து இந்த செந்திலோட தங்கச்சியை வந்து கவுண்டாமெடி கல்யாணம் பண்ணி போவார், அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணு பார்க்குறதே கருப்பாக்க ஆசிங்கமாக இருப்பா அப்படின்னு. அப்போது வந்து அந்த கல்யாணத்தில் இவர் வந்து கலாட்டம்லாம் பண்ணுவார். ஓகே, ஸோ அது பார்க்குறதுக்கு ஃபனியாக இருக்கும். அந்த நேரம்தான் வந்து காமெடி ரொம்ப ஹிட். இப்போ கூட இதில் யூடியூப்பில் வந்து அதுக்கு வேறு லெவல் வியூஸ் இருக்குது. பட் மேட்ரு என்னென்னா, இப்போது ரியல் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் மேபி அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மள மாதிரி ஒரு பொண்ணை வந்து இவங்க வந்து ரொம்ப இதுவாக தான் காட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி தான் இருப்போம் போல, அதனாலேயே நமக்கு நம்மளை யாருக்கும் பிடிக்கல போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது காலங்காலமாக வந்து சினிமாவில் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் அதை ரசிக்க ஆரம்பித்தாங்க ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ணுறத. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு ஸ்டேஜில், ஒரு முக்கியமான ஸ்டேஜில் காண்டாமெண்ட் சொல்லுவார், ஒரே மாதிரி உலகத்தில் 9 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் நம்ப மாட்டேன், எங்கள் தெருவில் பார்க்குறதுக்கு 9 மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டரை வந்து அது அவ்வளோ பெரிய ஒரு மேடையில் வந்து கலாய்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதை அப்படி தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் இப்போது பிரம்மாண்டமாக மெசேஜ் சொல்கிற நம்ம சங்கர் கூட இந்த சிவாஜி படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பாரு.
ரொம்ப ஃபேமஸான சீன். அது வந்து அங்கே தான் ஃபிசிக்கல் அபியூஸ் அது வந்து என்ன சொல்றது ரொம்பவே வேர் உண்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்கவை சங்கவை அப்படின்ற காமெடி, அந்த காமெடிக்கு அப்புறம் வந்து அது ரொம்பவே பரவாயில்ல வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அந்த மாதிரி சில படத்தில் அதுக்கான ரெஃபரன்ஸ் கூட வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட படங்களை நாங்கள் பார்த்து 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 வர்றதால எங்களுக்கு வந்து இது சாதாரணமாக விஷயமா தெரியல, ஒருத்தரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து நம்ம காலாக்கிறது. ஆனால் அது ரொம்ப சீரியஸான விஷயன்றது என்ன சொல்கிறது, அவங்க ஆல்ரெடி தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து தெரிய போகுது, நமக்கு அது கண்டிப்பாக தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம் இல்லை இப்போல்லாம் டஸ்கி ஸ்கின் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டேட்டஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மேட்ரு என்ன, அது பொண்ணு பார்க்க அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டஸ்கி ஸ்கின் அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து பேசுவோம். ஸோ டஸ்கி ஸ்கின்ல இருக்கிற பார்க்கறதுக்கு சுமாரான என்ன சொல்றது பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கிற பொண்ணுங்கிற நாம அதை வந்து க்ரஷ்ன்னு சொல்லவே மாட்டோம். ஸோ இங்கே மேட்ரு அது இல்லை, இங்கே க்ரஷ்ன்றதெல்லாம் இல்லை, உங்களுக்கு கொண்டாடலாம் சொல்லலை, ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸை ட்ரால் பண்ணி போடுற காமெடிஸ் அப்படின்னு வருது. இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை ட்ரால் பண்ணி போடுற காமெடிஸில் முக்காவாசி மீம்ஸ் வீடியோஸ் போடுறவங்க யாருன்னு பார்த்தா சிங்கிள் பசங்க தான். அவனுக்கு ஆக்சுவலாக எக்ஸே இருக்காது, இருந்தாலும் வந்து எவனோ எவ்வளோ ஒருத்தரை வந்து ஏமாத்திட்டு போனால் இவன் வந்து அதுக்கு ட்ரால் பண்ணி வீடியோ போட்டுறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், ட்ரால் பண்ணிட்டது ஓகே, ஆனால் இங்கே ஸ்லட் ஷேமிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்லட் ஷேமிங்னு சொல்கிறது வந்து ஒரு பொண்ணோட கேரக்டரை தப்பாக பேசுறது. ஸோ இதை கூட இவங்க வந்து ட்ரால் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போட்டுருக்காங்க நிறைய வீடியோஸ். இப்போலாம் வந்து உங்கள் சோசியல் மீடியா அப்படின்னு தெரில, என்னோட வேர்ல்டுக்கு போனேன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் ஒரு எக்ஸை ட்ரால் பண்ணி ஒரு போஸ்ட் வந்துட்டே இருக்கு, அதுவும் வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி. ரீசெண்டாக வந்து ஸ்லட் ஷேமிங்கை பார்த்து சொல்ல போனால், ரீசெண்டாக வந்து இந்த ஒரு சின்ன கப்பல் ஒன்று வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த குட்டி வடிவேலு அதுக்கப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, அது வந்து பார்த்தா எங்களுக்கே கடுப்பாங்க தான். ஸோ நான் எல்லோரும் ட்ரால் பண்ணோம், ஓகே ட்ரால் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் முடிச்சு அது வேறு மேட்டர், அது பார்த்தாலே வந்து ட்ரால் பண்ணணும் மாதிரி தான் தோணும், ஓகே அது ஓகே. பட் அந்த போக போக சில பேர் வந்து அந்த பொண்ணை வந்து ஸ்லட் ஷேமிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு சின்ன பொண்ணு, அது ஒரு மைனர் பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ஸ்லட் ஷேமிங் பண்ணி ரொம்ப கேவலமான கமெண்ட் அடித்து அவள் இப்படிப்பட்டா அப்படிப்பட்டவன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட படிப்பெல்லாம் கெட்டு போச்சுன்ற மாதிரி கதை வந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பண்ணுற ட்ரால் வந்து ஒருத்தங்களை வந்து மாற்றுறது, ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணுற வரைக்கும் அது ஓகே, ஆனால் அது வந்து பர்சனலாக ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்ற வர்றப்போ அது வந்து பிரச்சனை. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரால் ரெண்டு பேரில் பண்ணுற இந்த ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். இப்போ சொல்ல போனால் இந்தியாவில் வந்து மீரா மித்தும் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அவன் எப்படி ஃபேமஸ் ஆனாங்க, கண்ட மேனி வீடியோஸ் போட்டு ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸை அவங்க ஃபேமிலியை பற்றிலாம் கேவலமாக பேசி அவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க. அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நாம தான், ஏன்னா நம்ம வந்து ட்ரால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி போட்டு. ஸோ அதுவே ஃப்ரீ ப்ரொமோஷன் ஆகிடுச்சு. மீரா மித்தின் ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தா, அது வந்து அது ரிலீஸ் பண்ணியிருந்தா அது எவனும் பார்த்துருக்க மாட்டான், ஆனால் அந்த வீடியோவை ட்ரால் பண்ணுறதுன்னு சொல்லி இவனுங்க மீம்ஸ் போட்டு. ஸோ எல்லோரும் அது என்னடா வீடியோ அப்படின்னு சொல்லி கியூரியஸில் போய் பார்த்தாங்க. ஸோ அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் மேட்ரு. இப்போ நம்ம வந்து ட்ரால்னு சொல்லி பண்ணுற நிறைய விஷயம் வந்து சில கேவலமான விஷயங்களை நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வரும். சில வீடியோஸ் வந்து யாராச்சும் ஒருத்தனோட பர்சனல் வீடியோ வைக்காமோ அதை வந்து அது தப்புன்னு சொல்லி போஸ்ட் போடுறதே ஒரு வகையான ப்ரொமோஷன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, அதை வந்து ட்ரால் பண்ணி போட்டுறோம்னா அந்த ட்ரால்லே நிறைய இடத்துக்கு அந்த வீடியோஸை போய் சேர்க்கும். ஸோ ட்ரால்ன்ற விஷயத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். இந்த ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் எப்படின்னா, ஒரு யோஹானி தெரியும்ல, மெனிக்கே மகே இந்த சாங் இருக்குதாங்க, அந்த அதை பாட்டுன்னு அந்த சிங்கரோட ஒரு பழைய ஃபோட்டோவை போட்டு, முன்னாடி அவங்கள ஒரு மாதிரி கருப்பாக இருந்தாங்க, அந்த பழைய ஃபோட்டோ போட்டு இப்போ வந்து வெள்ளை இருக்கிற ஃபோட்டோ போட்டு, முன்னாடி எப்படி இருந்தோன்றதுலாம் முக்கியம் இல்லை, இப்போ எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து இது அப்ரிசியேஷனாக இது ட்ரோலான்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மேட்ரு என்னன்னா, இதை பார்க்கும்போது கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வான பங்கு வரத்தான் செய்யும். இதுவே வந்து ஒருத்தவங்க குண்டாக இருக்கிற ஃபோட்டோ எடுத்து இப்போ வந்து ஃபிட்டாக இருக்கிற ஃபோட்டோ எடுத்து போட்டு ஏதாச்சும் சொன்னான்னா சொல்லலாம், ஓகே ஒர்க் அவுட் பண்ணி இப்படி ஃபிட்டாக இருக்காங்க, ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், அது ஓகே, ஒரு ஹெல்த்தியான விஷயம் அது. பட் ஒருத்தவங்க கருப்பாக இருக்கிறதுக்கும் அது வந்து வெள்ளாக இருக்கிறதுக்கும் வந்து கம்பேர் பண்ணி போட்டது எந்த விதத்தில் வந்து ஃபனி அப்படின்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா கருப்பாக இருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு இருக்கிற இந்த காலத்தில் இவங்க ஏன் இப்படி ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னு சுத்தமாக புரியல. அதுக்கு கீழே சில பேர் எதுவும் மேக்கப்பு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபனி போஸ்ட்டோ ஒரு எப்ரிசியேஷன் போஸ்ட்டோ வாட் எவர் இட் இஸ் என்ன போஸ்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஃபன்னியாக கன்வே ஆகணும்னு போட்டதால் அதுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா,
ட்ரால் என்ற பேரில் ஃபனி என்ற பேரில் நம்ம பண்ணுற இந்த ஃபிசிக்கல் அபியூஸாக இருக்கட்டும், ஸ்லட் ஷேமிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லூசுத்தனமான ப்ரொமோஷனாக இருக்கட்டும், லூசுத்தனமான அக்யூசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இட்ஸ் நாட் ஃபனி ப்ரோ.